மான்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தொடங்குகிற போதே மணி மூன்று மணிக்கு மேல் ஆகிவிட்டது எல்லாம் இவ்வளவு நேரமாக இருந்து பேச வேண்டியிருக்கிறது என்று வருத்தப்பட்டார்கள் குறுக்கிட வேண்டாம் என்று தான் நானும் கருதி இருந்தேன் நாளை பதில் சொல்லுகிற போது விளக்கமாக பதில் சொல்லலாம் என்று நினைத்திருந்தேன் ஆனால் இப்பொழுது ரெண்டு ஆண்டு காலமாக சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் இருக்கிறது என்பதை அவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார் நான் அவருக்கு தெரிவிக்க விரும்புவது சட்டம் ஒழுங்குவதை நிலைநாட்டுவதில் இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜல்லிக்கட்டு மதுரை சித்திரை திருவிழா விநாயகர் சதுர்த்தி தேவர் குரு பூஜை இமானுவேல் சேகரனார் நினைவு நாள் திருவண்ணாமலை கார்த்திக தீப திருவிழா தைப்பூச திருவிழா திருவாரூர் திருவிழா அனைத்து விழாக்களும் எவ்வளவு அமைதியாக சுமூகமாக நடைபெற்றது என்பது நாட்டிற்கு நன்றாக தெரியும் சாதி மோதர்கள் மதக்கலவரங்கள் போலீஸ் துப்பாக்கி சூடு கள்ளச்சாராய சாவு ரயில் கொள்ளையர்கள் வடமாநில கொள்ளையர் அட்டகாசம் தொழிற்சாலை போராட்டங்கள் என வழக்கமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரையில் அவைகளெல்லாம் முறையாக தடுக்கப்பட்டு தமிழ்நாடு இன்றைக்கு அமைதி பூங்காவாக விளங்கி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லணும்னா நம்முடைய மாண்மிக பிரதமர் அவர்கள் சமீபத்தில் எட்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அன்று சென்னை வந்தபோதும் குடியரசுத் தலைவர் அவர்கள் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அன்று கோவை வந்தபோதும் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கன்னியாகுமரி வந்த போதும் ஜனவரி மாதம் முதல் சென்னை கோவை திருச்சி தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் ஜி டுவெண்ட்டி மாநாடு நிகழ்ச்சிகள் நடைபெற்றிடவும் உரிய பாதுகாப்புட ஏற்பாடு செஞ்சு மிகப்பெரிய பாராட்டுதல்களை இந்த காவல்துறை பெற்றிருக்கிறது இன்னும் சொல்லணும்னா முதல் முதல்ல ஆப்ரேஷன் ரவுடி வேட்டை நடத்தப்பட்டு ஆறாயிரத்தி நூற்றி பன்னெண்டு பேர் கைது செய்யப்பட்டு மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் குண்டை தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க ஆக எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதில் இந்த அரசு எவ்வளவு முன்னோதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு அடையாளம் இன்னும் சொல்ல போகிறேன் இன்னும் தெளிவாக உங்களுக்கு புள்ளிவத்தோடு சொல்லணும்னா இதனால் ரெண்டாயிரத்தி இருபதில் ஐபிஎஸ்ஏ குற்றங்கள் எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தாறாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வழக்குகளாக குறைந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்பதாக இருந்த மதுவிலக்கு சட்டத்தின் கீழான வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு லட்சத்து ஐம்பத்தையாயிரத்தி நானூற்றி எண்பத்தாறாக குறைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டாக இருந்த கொலை சம்பவங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழாக குறைந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பெண் சிறுமி கடத்தல் வழக்குகளை தொள்ளாயிரத்தி ஏழு ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அது ஐநூற்றி முப்பத்தஞ்சாக குறைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பெண்களுக்கு எதிரான வரதட்சணை கொடுமை வழக்குகள் ஐம்பத்தஞ்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது இருபத்தொன்பதாக குறைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லாட்ரி சீட்டு விற்பனை வழக்குகள் நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் இது மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறாக குறைக்கப்பட்டிருக்கிறது ஆக கொலை குற்றங்கள் குறைந்திருக்கு கொள்ளை கண்ணக்கனுவில் எல்லா குற்றங்களுமே குறைக்கப்பட்டிருக்கு ஆகவே அதிமுக ஆட்சியில் கைவிடப்பட்ட சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியில் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பது தான் உண்மை இந்தியாவிலேயே அனைவரும் விரும்பி வந்து வாழக்கூடிய மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு அமைதி பூங்காவாக விளங்கி கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் திமுக ஆட்சி அதற்கு காரணம் இந்த திராவிட ஆட்சி என்பது அதுக்கு இந்த காவல்துறை தான் இந்த சிறப்பான பணியை நிறைவேற்றி தந்திருக்கிறது என்பதை மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்